ஊழியக்காரர்களே, எல்லாரும் இங்க வாங்க. சொல்லுங்க எஜமா, என்ன விஷயம்? நாங்க ஏதாவது வேலை செய்யணுமா? நான் தூர தேசத்துக்கு போறேன். உங்களுடைய திறமைக்கு தக்க தாளந்துகளை தந்துட்டு போறேன், சரியா? உனக்கு 5 தாளந்து தாரேன், சரியா? சரிங்க எஜமா. உனக்கு 2 தாளந்து. நன்றி எஜமா. உனக்கு 1 தாளந்து. சரிங்க எஜமா. சரி, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஊழியக்காரர்கள்ட்ட நான் தாளந்துகளை கொடுத்துட்டு வந்தேன். இப்போ அவங்க அதை வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு ஆசையாயிருக்குது. சீக்கிரம் போகணும், பயண களைப்பாட்டு வேற இருக்குது. அவங்க 3 பேரையும் பார்த்து அவங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கணக்கு கேட்டு அவங்க அந்த தாளந்துகளை எப்படியெல்லாம் செலவு செஞ்சிருப்பாங்க, எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலேயே நான் கேட்டு அவங்கள பாராட்டணும். எங்க இருப்பாங்க என்னுடைய ஊழியக்காரர்கள்? அங்க என்னுடைய ஊழியக்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்கள கூப்பிடுவோம். ஊழியக்காரர்களே, எல்லாரும் இங்க வாங்க. எஜமா, நல்லா இருக்கிறீங்களா? எஜமா, எப்ப தூரதேசத்துல வந்தீங்க? உங்களுடைய பயணங்கள்லாம் எப்படி இருந்தது எஜமா? நீங்க எப்ப வருவீங்க, உங்களை பார்க்கலாம்னு ஆசையா இருந்தேன் எஜமா. சரி சரி, எனக்கும் தான் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. நான் உங்கள்கிட்ட தந்த தாளந்துகளை நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஆசை. அதனாலேயே நான் ஓடி ஓடி வந்தேன். எஜமா எஜமா, நீங்க என்கிட்ட 5 தாளந்து தந்தீங்க. நான் நீங்க தந்த 5 தாளந்தை வச்சு வியாபாரம் பண்ணி வேறு ஒரு 5 தாளந்தை சம்பாதித்து இப்போ என்கிட்ட 10 தாளந்துகள் இருக்கு எஜமா. நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழிக்காரனே. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். அநேகத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீயும் பிரவேசித்து விட்டாய். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் எஜமா, உங்களுடைய இந்த வாழ்த்து செய்தியை கேட்டு. நானும் நீங்க தந்த 2 தாளந்த வியாபாரம் செய்து 4 தாளந்த மாத்திட்டேன் எஜமா. அப்படியா, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீயும் பிரவேசிப்பாய். ரொம்ப நன்றி எஜமா. ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கி கொண்டிருப்பேன் அல்லவா? நீ எனக்கு மிகவும் கோபத்தை உருவாக்கி விட்டாய். அவனிடத்தில் இருக்கின்ற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நீங்கள் யாவரும் மறந்து விடாதீர்கள். பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை பிடித்து புறம்பான இருளிலே தள்ளிவிடுங்கள். அவன் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் இடத்தில் இருக்கட்டும்.